அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், இந்த ஆன்மீக கதைகள் நிகழ்ச்சியை பற்றியே ஒரு விமர்சனம் மாதிரி சொன்னார். சார், இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கெல்லாம் உங்கள் ஆன்மீக கதைகள்னால என்ன பயன் அப்படின்னு கேட்டார். அதான் ஆன்மீக கதைகள்னா நம்ம தெய்வங்கள் எல்லாம் இதை பற்றி அந்த வரலாறுகளை சிந்திக்கிறோம், அடியார்கள் வரலாறுகள், உலகம் முழுக்க இருக்கிற ஞானிகளினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. அவர் கேட்டார், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு உங்கள் ஆன்மீகத்தினால என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். அருமையான கேள்வி தான். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், ஆன்மீகம்னா அது ஏதோ மதம் சம்பந்தமான, கடவுளை கும்பிடுவது சம்பந்தமான, சடங்கு சம்பிரதாயம் பற்றிய விஷயம் இல்லை. இவ்வளவு இசக பிசகான சூழல் நம்மை சுற்றி நிரந்தரமாக இருந்தாலும் கூட நம்மளவில் நாம் எப்படி ஆனந்தமாக இருப்பது. வாழ்க்கைன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இதற்கு நடுவில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, ஆனந்தமாக எப்படி அந்த ஆனந்தத்தை தக்க வைத்து கொள்ளுவது. குழந்தை பருவத்தில் நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருந்தோம், எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு மகிழ்ச்சியை தந்தன. குழாயை திறந்த தண்ணி கொட்டுதே, அதுவே ஒரு வேடிக்கையாக இருந்தது. நீங்கள் பார்த்துக்கலாம், இன்றைக்கூட வீட்டில் பிள்ளைங்க குழாயை திறந்து விட்டு தண்ணி கொட்டுறது அது மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்பாவுக்கு தான் பதறும், கஷ்டப்பட்டு கரண்ட் வருதே கஷ்டம், இது மோட்டாரை போட்டு தண்ணியை மேலே ஏற்றினா, இது தண்ணியை இப்படி தண்ணியாக செலவழிக்குதே, அப்பா திட்டுவார் அம்மா திட்டுவார். தண்ணி கொட்டுறதே அந்த குழந்தைக்கு சந்தோஷம், அப்படி கொட்டும். அடுக்கி வச்சுருந்த புஸ்தகத்தை தரதரன்னு கீழே விழும் புஸ்தகம்லாம், அதை பார்த்து அது விழுந்து விழுந்து சிரிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தை பருவத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை மகிழ்ச்சியை கொடுத்தன. நாமே ஆனந்தத்தின் ஒரு வெளிப்பாடாக இருந்தோம். ஆனால் வளர வளர மகிழ்ச்சி என்று நாம் ஏற்றுக்கொண்ட பல விஷயங்கள் கூட நம்முடைய கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் காரணமாக நாம் மாற்றிவிட்டோம். தித்திப்பையே நம்முடைய வாழ்க்கையின் கசப்பான விஷயமாக மாற்றிவிட்ட சர்க்கரை நோய் போலத்தான் இந்த உலக விஷயங்களும். இதற்கு நடுவில் எப்படி இன்பமாக இருப்பது, எந்த அடிப்படையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதனால் அவருக்காகவே இந்த சாமி வரலாறுகள், அடியார்கள் இதெல்லாம் இல்லாத ஒரு கதையாக சொல்கிறேங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பையன் பள்ளிக்கூடம் முடிஞ்சு திரும்புகிறான், அப்போ மேலே ஒரு ஒயர் கம்பியில் ஒரு பலூன் ஒன்று சிக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, அவன் கஷ்டப்பட்டு ஏறி அந்த பலூனை கையில் எடுத்துக்கிட்டான். இப்போ அந்த பலூன் கூடவே வருது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தான், அவன் அந்த பலூனோட விளையாடிக்கிட்டே வழி முழுக்க வரான், வீட்டுக்கு வரான். அந்த அம்மா, ஆய் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வராது, வெளில விட்டு வெளில விட்டு அப்படின்னாங்க. அப்போ தாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்னன்னா, இவன் ஜன்னலுக்கு வெளியில் அந்த பலூனை போட்டானா, அந்த பலூன் ஜன்னலுக்கு அந்த பக்கமாக நின்று இவனையே பார்த்துட்ருக்குது. இவன் விளையாட வருவான் விளையாட வருவான் அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் பிடிக்கல. அட, நமக்கு தான் அதை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குதே அப்படின்னு மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்பவும் இந்த பலூனையே கையில் எடுத்துக்கிட்டு வழியெல்லாம் விளையாடிக்கிட்டு நேரம் அப்படியே தன்னுடைய வகுப்புக்கு போனான். அங்கே இருக்கிற வால் பசங்க அதுங்க நாள் என்ன பண்ணிச்சு, அந்த பலூனை பிடிச்சி உடச்சி போட்டுடுச்சு. அவள் தான் இப்போ அந்த பையனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. காசு கொடுத்து அப்பா வாங்கி தருவான்னு பார்த்தா அப்பா தான் வாங்கி கொடுக்கல, அம்மா வாங்கி கொடுக்கல, அதுவாக கச்சுது. அதை இந்த பொறாம பிடிச்ச பசங்க இப்படி போட்டு உடச்சிட்டானுங்களே அப்படின்னு. அந்த பிள்ளைங்களுக்கு பலூனை உடைக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. சில பிள்ளைங்க பார்த்துருக்கலாம், அப்பா கஷ்டப்பட்டு ஒரு பொம்மை ஒன்று வாங்கி கொடுத்தானா, அந்த பொம்மையை கீழே போட்டு உடைக்கிறது தான் அதுக்கு ஒரு சந்தோஷம். வெண்ணெய் உண்டு வெறுங்கலத்தை வெற்புடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி காக்கையில்லே அப்படின்னு. தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுலேயும் பெரியவங்க சொன்னது தான் நமக்கு நினைவுக்கு வருது. கிருஷ்ணனுக்கு இந்த பானையில் இருக்கிற வெண்ணையை திருடி சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அந்த பாத்திரத்தை தூக்கி தரையில் டனால்னு விட்டு அடித்து அது உருண்டு ஓடுது இல்லைங்களா, அந்த சத்தத்தை கேட்குறதுலே ஒரு சந்தோஷமாக. அதே மாதிரி அந்த பலூனை உடைக்கிறதுல இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், உடச்சிருச்சு இப்போ இவன் அழறான். இப்பொழுது தான் ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. அது திருவிழா நடக்கிற நேரம். அந்த ஊரில் ஒரு வார காலம் திருவிழா நடக்கிறது. எப்போ இந்த பலூனை இந்த நாலு பிள்ளைங்க உடச்சி போட்டாங்களோ அப்போ திருவிழாக்களில் அங்கங்கே எல்லோரும் விற்று கொண்டிருக்கிற அத்தனை பலூன்களும் தானாக விண்ணிலே பறந்து ஒன்றாக இந்த பையன் முன்பாக வந்து சேர்ந்தது.
அந்த கயிறுகளையெல்லாம் அவன் முன்பாக அப்படியே அவை தாழ விட்டன. எல்லா கயிறுகளையும் சேர்த்து அவன் பிடித்து கொண்டான். நூற்றுக்கணக்கான பலூன்களும் விண்ணில் உயர்ந்தன. சிரித்தபடியே அந்த சிறுவனும் சந்தோஷமாக மேலே போனான் அப்படின்னு அந்த கதை முடிகிறது. விஷயம் புரியுதுங்களா? வாழ்க்கையில் ஒரு பலூன் போச்சுன்னு கவலையில் இருந்தான், ஆனால் அதை ஈடுகட்டுற மாதிரி நூற்றுக்கணக்கில் வந்தது. ஆம், ஏதேனும் ஒன்றை இழக்க நேரிட்டால் கவலைப்படாதீர்கள், ஏதேனும் ஒன்று கைவிட்டு போனால் வருத்தப்படாதீர்கள், அதை ஈடுகட்டுவதற்காக நூற்றுக்கணக்கில் உங்களை நோக்கி வருங்காலம் தரும் குழந்தை மனதோடு எதற்கும் மகிழ்கிற மனம் உங்களிடத்தில் இருந்தால் போதும், மகிழ்ச்சி உங்களையே தேடி வரும் என்கிற நம்பிக்கை தான் நிரந்தரமான மகிழ்ச்சிக்கான ரகசியம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.